அவர்கான அவர்களை பேச அழைக்கிறேன். அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருப்போருக்கும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒரு சிறந்த மாற்றத்திற்கான தொடக்கத்தை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளுடைய வள்ளுவ பாட்டனார் நம்மளுக்கு போதிக்கிறார். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் எப்படி மழைக்காக ஏங்கி நிற்குமோ அப்படி ஒரு நல்ல ஆட்சிக்காக மக்கள் எல்லாம் ஏங்கி நிற்பார்கள் அப்படின்னு போதித்தார். கடந்த 1/2 நூற்றாண்டு காலமாக ஒவ்வொரு முறையும் தேர்தல் வரும்போது இந்த முறை நல்லாட்சி மலர்ந்துரும், இந்த முறை நல்லாட்சி மலர்ந்துரும், இந்த முறை நல்லாட்சி மலர்ந்துரும்னு நாமளும் போய் வாக்கு செலுத்துறோம். அதே வள்ளுவ பெரும்பாட்டனார் நம்மளுடைய தமிழ் முறையில 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு அப்படின்னு அரசு எப்படி இருக்கணும்னு போதிக்கிறார். அதாவது பெற்ற தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி தன் நாட்டு குடிகளுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த நாடு அரசு இருக்குமே ஆனால் அந்த அரசை உலகம் போற்றி நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய அரசாங்கம் எப்படி இருக்குது யாராவது சிந்தித்தது உண்டா? அதாவது 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மை சுரண்டி நம்மளோட உழைப்பையும் நம்மளுடைய சொத்துக்களையும் சூறையாடி ஆண்ட ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில கூட பண்ட பரிமாற்றம் செய்து மனநிறைவோடும் மன நிம்மதியோடும் வாழ்ந்து வந்தோம். ஆனால் இன்னைக்கு மக்களுக்காக மக்களால் ஆன ஆட்சியில ஏனோ வெறும் பணம் படைத்தவர்களும் முதலாளிகளும் வெறும் அதிகார வர்க்கத்தினரும் மட்டும்தான் வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அமெரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற முதலாளித்துவ நாடுகள்ல கூட பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம், ஏழைக்கு ஒரு மருத்துவம்னு கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமும் சமம்தான், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் இருக்கவன் கூட ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியும் என்கின்ற ஜனநாயக கோட்பாடு இருக்கக்கூடிய நம் நாட்டில் வெறும் தாத்தா, அப்பா, மகன், பேரன் இவர்கள் மட்டும்தான் ஆள முடியும் என்கின்ற ஒரு அவல நிலை நமக்கு இங்கு இருக்கிறது. ஐயா கி வெங்கட்ராமன் அவர்கள் ஒரு புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு, அரசியல் சூழலியல் பொருளியல் அப்படிங்கிற புத்தகத்துல, ஒரு மனிதனின் தரம் என்பது அவனுடைய நுகர்வை பொறுத்துதான் அளவிடப்படுகிறது. அதாவது நம்மளுடைய கன்சம்ப்ஷன் பவர், a person's an individual's quality is measured in a person's கன்சம்ப்ஷன் பவர். அப்ப நம்மளுடைய நுகர்வை வைத்து தான் அளவிடப்படுகிறது. நமக்கு எதுவுமே லெஸ் இஸ் நெவர் லெஸ் நம்மளுக்கு போதிச்சிருக்கிறாங்க. நுகர்வையும் அதற்கான சந்தையையும் வளர்த்தெடுப்பதுதான் அரசினுடைய முதன்மை கடமையாக இருக்கிறது. மனித இனத்திற்கான கல்வியோ, மக்கள் நலனுக்கான மருத்துவத்தையோ, இல்ல சுத்தமான சுற்றுச்சூழலையோ, மக்கள் நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையோ ஏதோ ஒன்று பத்தியுமே இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லை. அப்படி கவலை இருந்தது அப்படின்னா இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி வச்சிருக்க மாட்டாங்க, ஸ்மார்ட் வில்லேஜ்னு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. இது என் தாய்மாமன் சீமான் அவர்கள் 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆட்சி வரைவு புத்தகத்துல கொடுத்தாச்சு. அதாவது நகரங்கள் ஏன் இன்னைக்கு பிதுங்கி வழிகிறது? ஏன்னா கிராமத்துல எல்லா வசதியும் இல்ல. கிராமத்துல இருக்க மக்களுக்கு தரமான கல்வி இல்ல, கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு தரமான மருத்துவ வசதியும் இல்ல. அப்ப இதெல்லாம் வேணும் அப்படின்னா நகரத்தை நோக்கி படையெடுக்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்கிறது. எப்போ இந்த ஐமாமன் சீமான் அவர்கள் சொல்லுவதை போலதான், ஒரு உடல்ல உறுப்புகள் இருக்கு அப்படின்னா கால் மட்டும் வீங்கிருச்சுனாலோ கை மட்டும் வீங்கிருச்சுனாலோ அதற்கு பேர் வளர்ச்சி இல்ல, அதற்கு பேர் குறை. யானை காலும் சொல்லுவாங்க, கையில கை வீங்கிருச்சுன்னா கையில ஏதோ ஒரு குறைபாடுன்னு சொல்லுவாங்க. தவிர்த்து வளர்ச்சி என்று ஒருபோதும் நம்மளுக்கு சொல்ல போவது இல்லை. அப்படித்தான் இவர்கள் நகரங்களை மட்டும் வளர்த்தெடுப்பதனால ஒருபோதும் நாடு வளராதுங்கிற உண்மையை மறந்துடுறாங்க. இன்னைக்கு நம்மள வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லி அமெரிக்கா போல ஆஸ்திரேலியா போல முன்னோக்கி எடுத்து செல்லுவாங்கன்னு பார்த்தா ஆப்பிரிக்கா உகாண்டா போல நம்மள பின்னோக்கி எடுத்துட்டு செல்றாங்க. இதெல்லாம் பார்த்தா கோமால இருக்கவங்களுக்கு கூட கோபம் வருங்க. அப்படிதான் இவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நாட்டுல என்னெல்லாம் நடக்குது, என்ன மாதிரி செயல்கள் நடக்குது? அதாவது நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதி அவர்களை ஒரு இஸ்லாமியராக நாங்க தேர்ந்தெடுத்து வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா பேசுறாங்க. அங்க முதல் குடிமகனாக
ஏவுகணை நாயகன் நம்ம அப்துல் கலாம் அவர்களை வந்து அங்க நியமிச்சுட்டு கீழே குஜராத்தில் அத்தனை இஸ்லாமியர்களையும் கொண்டு குவித்தார்கள். இந்த பக்கம் இந்த முறை என்ன சொல்றாங்க, ஒரு பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நாங்க இன்னைக்கு பாரதத்தின் முதல் குடிமகனாக வச்சுட்டோம், இன்னைக்கு வந்து அவங்க வந்து நம்மளுடைய பிரசிடண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி மார்த்தட்டி கொள்ளுகிறார்கள். ஆனா இங்க என்ன நடக்குது, மணிப்பூர்ல இங்க என்ன நடக்குது, எல்லா பழங்குடி மக்களையும் கொன்று குவித்துட்டு இருக்கிறாங்க, மானபங்கம் செய்யறாங்க, பெண்களின் மாண்பை சிதைத்து சீரழிக்கிறவர்களை நம்ம சிதைக்க வேண்டாமா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும், இல்ல இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் யாருமே பாஜகவுக்கு வாக்கு செலுத்த போவதில்லை. அதே போன்று இந்த தேசத்தாயை மதிக்கின்ற ஒவ்வொரு ஆண்மகனும் பாஜகவுக்கு வாக்கு செலுத்த கூடாது என்பதை நீங்கள் நல்லா மனசுல வச்சுக்கணும். இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்க சொல்லிட்டு விடைபெற நினைக்கிறேன். அதாவது ஒரு மனிதன் தான் வேறு தன் இலக்கு வேறு என்று பிரிவினை பார்க்காமல் இருக்கும் போதுதான் ஈகை என்கின்ற அந்த குணம் வந்து பெருகி போகுது. அப்படித்தான் நம்மளுக்கு 27 ஆண்டுகள் இந்த மண்ணுக்கு அந்த மக்களுக்காக போராடிய நெல்சன் மண்டேலா வந்து இலக்குதான் முக்கியம், தான் வேறு தன் லட்சியம் வேறு அப்படின்னு அவர் இல்ல, அதனால அந்த மக்களுக்காக நின்றாரு. அதே மாதிரி தான் வேறு தன் லட்சியம் வேறு என்று நம்மளுடைய ஈழத்து சொந்தங்கள் இல்ல, அதனாலதான் 20 வயசான பெண்களும் 20 வயதான ஆண்களும் தங்களுடைய கழுத்துகள்ல நஞ்சு குப்பியை அணிந்து கொண்டு களத்துல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக களமாடினார்கள். அப்படித்தான் நம் தலைவர் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களும் அவருடைய குடும்பத்தினர் அவர்களும் அப்படித்தான் 23 வயசுல தூக்கு 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 கயிற்றை முத்தமிடறதுக்கு தயாராக இருந்தாரு பகத்சிங் அவர்கள். இவர்கள் எல்லாம் வரலாற்று ரீதியாக நாம பார்த்திருக்கோம். இன்னைக்கு சமகாலத்துல நம்மளுடைய சேர்ந்து நமக்காக, அதாவது சாதி மதம் இது எல்லாம் ஒரு தனி மனிதனுடைய உணர்ச்சி, ஆனால் அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்பதுதான் இன்று காலத்தின் கட்டாயம் என்று தன் உடல் நலத்தையும் கூட பொருட்படுத்தாமல் ஊர் ஊரா போய் தெஞ்சு வடிக்க தொண்ட தண்ணி வத்த வத்த ஒருத்தவர் கத்திக் கொண்டிருக்கிறார். அது நமக்காக இல்ல, அடுத்த தலைமுறைக்காக. எப்போதும் சொல்வதுதான், அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பார்த்து மட்டும்தான் சிந்திப்பார்கள், ஆனால் தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அப்படி என் தாய்மாமன் சீமானவர்கள் மட்டும்தான் இந்த களத்தில் உயிரோடு மூச்சோடு இங்கு இருக்கிறார். அவருடைய கரங்களை இறுக பற்றி கொண்டு நாம் அவர் பின்னாடியே தொடர்ந்து செல்வோம் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் தலைவர் பிரபாகரன் வாழ்க, தமிழ்தாய் வாழ்க. அன்பு தகைக்கு வாழ்த்துகள். அடுத்ததாக